ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிசல் கிச்சன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹே மார்க்கெட்னு ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். பாஸ்டன் டவுன் டவுனில் இந்த மார்க்கெட் வந்து இருக்குது. வீக் டேஸில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த மார்க்கெட் வந்து போடுவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சில பொருட்கள் வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி தான் விற்பாங்க. நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்டு இருப்போம்னா அமெரிக்காவில் வந்து பணக்காரவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாதுங்க. இங்கே வந்து எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க. சாலை பெருக்கிறவங்கலேருந்து கம்பெனி முதலாளி வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏழ்மை நிலைமையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லா பொருட்களையும், அதாவது எல்லா உணவுகளையும் அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மலிவான மார்க்கெட்ஸும் இங்கே அமெரிக்காவில் நிறையவே இருக்குது. மலிவான மார்க்கெட்ஸ் மட்டும் கிடையாது, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்ஸும் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர் ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக வந்து விற்பனை பண்ணுறதுக்கும் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஹே மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பாஸ்டன் டவுன் டவுனில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ சாட்டர்டே மட்டும்தான் போடுவாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இந்த மார்க்கெட்டில் காய்கறி, பழங்கள், பூக்கள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. நானும் இங்கே தான் பழங்கள்லாம் வாங்குவேன். வெங்காயம், தக்காளி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கடையில் வாங்குறத விட. ஆனால் நான் வாங்கினப்போ நிறைய பழங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். காய்கறியெலாம் வந்துட்டு நம்மளே எடுத்து போட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே விற்கிற பொருட்களோட விலை பார்த்திங்கன்னா ஒரு டாலர்லேருந்து மேக்ஸிமம் $10 வரைக்கும் தான் இருக்கும். ஏழை மக்கள் மட்டும்தான் வந்து வாங்குவாங்கன்றது இல்லை, சுற்றுலா பயணிகள், அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க, நம்ம இந்தியன்ஸ்லாம் கூட இங்கே தான் வந்து நிறைய வாங்குவோம். இங்கே நமக்கு பழங்கள் வாங்கினோன்னா நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா கடையில் வந்து கொஞ்சம் அதிக விலையில தான் விற்பாங்க. ஸோ வாங்கின உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மாம்பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அரைக்காயை வாங்கிட்டோன்னா நம்ம 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா பீச்சு, அடுத்து ப்ளம்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா $1 தான். அடுத்து ஸ்ட்ராபெரி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மார்க்கெட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பெரிஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வாங்கலாம், அதுக்கப்புறம் ப்ளூபெரி, பிளாக்பெரி எல்லாமே வந்துட்டு இங்கே நல்லாயிருக்கும். கிரேப்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைனா நல்லா தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ வீணாக போன பழங்களும் கலந்துருக்கும். அடுத்து ஸ்ட்ராபெரி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மாதிரி பாக்ஸோடு வாங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து வாங்கணும். உள்ள அழுகுன பழங்களும் இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது மட்டும் பெஸ்ட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில பழங்கள்லாம் காய்ந்து போகிற வரைக்கும் வச்சு விற்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன மார்க்கெட்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா தான் இருந்தது. நான் கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணேன். பப்பாளி பழம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி பப்பாளி பழம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பூசணம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பேரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபடாததாக கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். $1 வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பாஸ்டனில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸானது வந்து டக் டூர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸாக வச்சுருந்தாங்க. இந்த ஹே மார்க்கெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்கெலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். க்கு போகிற வழியில் தான் இந்த ஃபெனலி ஹால், பென்சி மார்க்கெட் இதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.